வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையோட கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். இந்த கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா அலசி கழுவிக்கலாம். ஒரு 2 டைம் அலசி கழுவணும், அப்போ தான் குப்பையெல்லாம் போகும். இதை கழுவிட்டோம். இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொள்ளோடைய 3 தக்காளி சேர்த்து வேக வைக்கிறேன். இந்த தக்காளி ரசத்துக்காக சேர்த்துருக்கேன். இது ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். 6 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இந்த தக்காளியை தனியாக எடுத்துட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். கொள்ளு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இது நல்லா ஆறட்டும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு, 1 ஸ்பூன் கடுகு, 6 வரமிளகாய் சேர்த்துறேன். இது சின்னதாக இருக்கிறதுனால 6 சேர்த்துறேன், பெருசாக இருந்தால் 4 சேர்த்துக்குங்க, அல்லது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறேன். ஒரு சிலர் கொள்ளு பருப்புக்கு மஞ்சள் தூள் சேர்த்த மாட்டாங்க. 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சிருந்த கொள்ளையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் போடுறத விட பருப்பு மத்து வச்சு கடைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் போல் செய்துக்கலாம். இதுலேயே நான் உப்பையும் சேர்த்துறேன், நீங்கள் தேவையான அளவு பார்த்து போட்டுங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துறேன். இதை நம்ம அரைச்சிட்டோம். இதை மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்கணும். வெங்காயம் தக்காளி வதக்கின அதே வடக்கில் தான் அதை சேர்த்துறேன். இதை சேர்த்து தேவையான அளவு பருப்பு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். பருப்பு கொதிக்கும்போது கெட்டியாயிரும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தும்போது மணம் நல்லாயிருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். அருமையான சுவையோட கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 கருவேப்பிலை,
நாலு பல் பூண்டு லேசாக தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய், ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொள்ளுப்பருப்போடு சேர்த்து மூணு தக்காளி வேக வச்சுருந்தேன், அதை தோல் எடுத்துட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன், இப்போ அதை சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். புளி பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கடைஞ்ச கொள்ளுப்பருப்பு ஒரு கரண்டி சேர்த்து கலக்கி விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம ரசத்தில் சேர்த்ததுக்காக ஒரு 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு ரசத்தை பொறுத்தளவுக்கு இது ஆப்ஷனல் தான். கொள்ளு ரசத்தோட ஒரிஜினல் சுவையும் மனம் வேணும்னு நினச்சா இதை சேர்க்க வேண்டாம். ரசம் கொதி வந்துருச்சு, பூண்டு மிளகு சீரகம் அரைச்சதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதில் விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான கொள்ளுப்பருப்பு கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.